ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ அண்ட் பிஹெச்டி கவுன்சிலிங் கோட் 1218. அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். நம்முடைய தமிழ் சினிமாக்கள்ல போர்க்காட்சிகள்லாம் பார்த்து வந்திருப்பீங்க. தமிழ் சினிமான்னு கூட சொல்லக்கூடாதுங்க, உலக சினிமாக்கள்ல போர்க்காட்சிகள் பார்த்துருந்துருப்பீங்களா? அப்படியே புராண காலத்தில் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. அப்படியே புழுதி பறக்கும், அப்படியே ரத்த கலரியா இருக்கும். அதெல்லாம் என்னங்க, நிஜத்தில் அதை விட பயங்கரமான காட்சிகள்லாம் நாங்கள் காட்டுவோம். எதுக்குங்க புராண காலத்திலாம் அப்படியே கொண்டு வரணும், நிகழ்காலத்திலேயே பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் ராயப்பேட்டையில் ஒரு அலுவலகத்துக்கு முன்னாடி அத்தனை விதமான இரத்த களரி காட்சிகளே அரங்கேறினதுங்க. அவங்களே தான் ஒரு பக்கம் இபிஎஸ் அவங்களுடைய ஆதரவாளர்களும் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவங்களுடைய ஆதரவாளர்களும் மாறி மாறி கடுமையாக தாக்கிக்கிட்டு அந்த இடமே இரத்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் காட்சி தந்தது. இவ்வளோ வன்முறைக்கு இடையில தான் ஒரு பக்கம் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வாகியிருக்காரு எடப்பாடி அவர்கள், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை நியமிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்கு இந்த புதிய பதவிகள் தேவை அப்படின்னு சிலர் வந்துட்டு இப்போவே குரல் கொடுக்க தொடங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி, இந்த பக்கம் எடப்பாடி அவர்களுடைய அடுத்த கட்ட பயணம் எதை நோக்கி, இதில் இப்போதைக்கு கோட்டை விட்டு விட்டாரா பன்னீர், அதே நேரத்தில் இந்த கேமில் கிடையாது இந்த வாரில் இப்போதைக்கு வெற்றி அடைந்து விட்டாரா எடப்பாடி, இந்த கேம்லாம் சொல்ல வேணாங்க, இந்த வார் இன்னும் முடிய கிடையாது, இந்த வார் எதை நோக்கி பயணிக்க போகிறது, அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கு. எல்லாவற்றையுமே விரிவாக வழக்கம் போலவே நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விவாதிப்போம். நான் உங்கள் சகோசே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போலாம். கல்வீச்சு, அடிதடி, கத்திக்குத்து, இரத்த களரியான அதிமுக அலுவலகம். ஜூலை 11 அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய டீம் வந்து நீதிமன்றத்தையும் நாடியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமையே தீர விசாரிச்சுட்டு திங்கட்கிழமை காலையில் 9 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த நாள், ஏன்னா இன்றைக்கி தானே வந்து பொதுக்குழுவும் கூடுது, ஸோ இந்த நாள் ஒரு பரபரப்பை எதிர்பார்த்து கொண்டே இருந்தது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் அதிமுகக்குள்ளார இரண்டு டீமுக்குள்ளாரையுமே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த ஜூலை 11 வானகரத்தில் நடக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்துக்கு காலையில் சீக்கிரமாகவே முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பலருமே வந்து கூட்டத்தை நோக்கி அந்த அரங்கத்தை நோக்கி பயணித்தாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாமே அதிமுகவுடைய தலைமை கழக அலுவலகத்தை நோக்கியும் திரண்டாங்க. எம்ஜிஆர் மாளிகையை நோக்கி ஓபிஎஸ் அவர்களோ தன்னுடைய வழக்கமான அந்த பரப்புரை வேன்லையும் அங்கே பயணத்தை தொடங்கினார். இங்கே இவங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னப்பா எல்லாரும் ஐபிஎஸ் அவங்களுடைய டீம்லாம் அங்கே பொதுக்குழு கூட்டத்துக்கு போயிருந்த நேரத்தில் இங்கே ஓபிஎஸ் அவர் இங்கே வராரா அப்படின்ட்டு உடனே இருக்கிற கொஞ்ச நஞ்ச இபிஎஸ் அவங்களுடைய ஆதரவாளர்களாம் அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு வர அவ்வளோதாங்க. அடுத்த செகண்ட்லேருந்து இரு தரப்புக்கு இடையிலையும் மாறி மாறி அடிதடி, கல்வீச்சுன்னு ஒரு வன்முறை காட்சி, ஒரு யுத்த காட்சியே அந்த இடத்துல தெரிந்து கொண்டிருந்தது. பயங்கரமான இது. இதில் பார்த்தோம்னா சிலருக்கு வந்துட்டு இந்த வெட்டுக்காயம்லாம் அடைஞ்சிருக்கு, கத்தி குத்துன்னு எல்லா இடங்கள்லையும் ரத்தம் சொட்டி கிடக்குது, எல்லா இடங்களையும் கற்கள் வந்து அப்படியே கிடக்குது, அப்படியே அலையலையாக வர மாதிரி அந்த இடத்துல பீந்து போன செருப்புகள், காலணிகள்னு அந்த இடமே பார்த்தாலே ஒரு பெரிய வன்முறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கியிருந்ததுங்க. அதிமுக ரத்தத்தின் ரத்தங்களுடைய இந்த இரத்த களரியான வன்முறை காட்சிகளால் தான் காமராஜ் என்கிற ரத்தத்தின் ரத்தம், இந்த பக்கம் சைதாப்பேட்டையில் பாஸ்கர் என்கிற ராரா ரத்தத்தின் ரத்தம், இவங்க எல்லாருமே படுகாயமும் அடைஞ்சாங்க. இது எல்லாமே மேலும் மேலும் பரபரப்புடைய அனலை வந்து கூட்டிக்கொண்டே இருந்ததுங்க. அதிமுக அலுவலகம் கதவை உடைத்து தள்ளி உள்ளே நுழைந்த ஓபிஎஸ் டீம். அங்கே அதிமுகவுடைய அலுவலகத்தில் இபிஎஸ் டீம் அந்த டோரெல்லாம் லாக் பண்ணி வைக்க, பூட்டு போட்டு வைக்க ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் அங்கே இருக்கிற கையில் கிடச்ச பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து டம்மார் டிமின்னு அடித்து அந்த கதவை உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வாழ்க, ஓபிஎஸ் வாழ்க அப்படின்னு அப்படியே கும்பலாக அனைவருமே உள்ளே நுழைஞ்சாங்க. இங்கே இப்படியான ஒரு பயங்கரமான காட்சிகள் அரங்கேறி கொண்டே இருக்க அங்கே பார்த்தோம்னா வானகரத்தில் அந்த இடத்துல பொதுக்குழு கூட்டமும் தொடங்கியிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் உயர்நீதிமன்றத்திலிருந்தும் அந்த முக்கியமான உத்தரவு வந்தது, அதாவது பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை இல்லை அப்படின்னு உத்தரவு வர இது இபிஎஸ் டீமை ரொம்பவே உற்சாகப்படுத்தியது. முடிசூட்டி கொண்ட எடப்பாடி. இங்கே அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தராக மைக் பிடித்து ஆகா ஓஹோன்னு எடப்பாடி அவர்களை புகழாரம் சூட்டி கொண்டே இருந்தாங்க. அதன் பிறகு பொதுக்குழுவுக்கான அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் மூன்றாவது முக்கியமான தீர்மானம்
அதாவது இதுவரைக்கும் இருந்த அந்த இரட்டை பதவிகள், ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த பதவிகளை ரத்து செஞ்சுட்டு இடைக்கால பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி க பழனிசாமி அவருக்கு இந்த பதவி பொறுப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு அவருக்கு முடிசூட்டு விழாவும் இதே அரங்கத்தில் அரங்கேறியதுங்க. அடுத்து தேர்தல் வைத்து முறைப்படி பொதுச் செயலாளர் தேர்வு இருக்கும் அப்படின்னு தெரிவித்தாங்க. பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரா செல்வி ஜே ஜெயலலிதா? அதிமுகவில் அம்மா வகித்த பதவியை வேறு யாரும் வைக்கக்கூடாது அப்படின்னு இதே இரட்டையர்கள் தான் முன்பு பார்த்தோம்னா நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா மட்டும்தான், அதுதான் 100 ஆண்டு பேசும் சாதனைகள் அப்படின்லாம் வந்து முழங்கியிருந்தாங்க. இப்போ அந்த நிரந்தர பொதுச் செயலாளர் இருந்தால் ஒற்றை தலைமை வர முடியாது இல்லையா, ஒற்றை பொதுச் செயலாளருங்கிற முறை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத ரத்து செய்கிற மாதிரி ஒரு தீர்மானமும் போட்டாங்க. பிறகென்ன, இதையும் ஓபிஎஸ் அவர்களுடைய டீமோ பாருங்கள் அம்மாவையே பதவி விட்டு நீக்கிட்டாங்க, இவங்களுக்கு எவ்வளோ நாற்காலி ஆசை வந்துருச்சு, வெறி வந்துருச்சு பாருங்கள் அப்படின்னு தங்கள் பங்குக்கு இந்த பக்கம் இங்கே அலுவலகத்துக்குள்ளார இருந்து இவங்க வந்து எதிராக இபிஎஸ் அவர்களுடைய டீமுக்கு எதிராக முழங்கிக் கொண்டே இருந்தாங்க. சரி, இந்த இடைக்கால முடிசூட்டு விழாவுடைய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்படியே நம்ம காட்சி அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு போவாங்க. அங்கே மறுபடியும் யுத்த காட்சி நீண்டு கொண்டே இருந்தது. சீல் வைக்கப்பட்ட அதிமுக அலுவலகம், திகில் கிளப்பிய மொமெண்ட். இங்கே அதிமுக அலுவலகத்தில் நேரமாக ஆக இந்த வன்முறை, இந்த கலவர காட்சிகள் எல்லாமே வெளியில் பரவ அது ஒரு ஒரு பெரிய பரபரப்பையும் கொதிநிலையும் உருவாக்குனது. அங்கே கடை வச்சுருந்தவங்க பலருடைய தொழிலும் இன்றைக்கு அவங்களுடைய வருமானம் எல்லாமே போயிடுச்சு இந்த மாதிரியான காட்சிகளால். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நல்லது கெட்டதுன்னு பல்வேறு காட்சிகளுக்கு விஷயங்களுக்கு போக வேண்டிய பொதுமக்களும் வீட்டுக்குள்ளாரியே பயத்தோடு அப்படியே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டதுங்க. ஸோ இவ்வளோ ஒரு விஷயங்கள் பிரச்சனைகள் ஆனதால் உடனடியாக அங்கே காவல்துறையினர் திரண்டாங்க. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார ஓபிஎஸ் அவர்களும் மற்றும் முன்னாள் அமைச்சர்களான திரு வைத்திலிங்கம், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரான திரு மனோஜ் பாண்டியன், திரு ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்ட பலருமே வந்து ஆலோசனைகளை தொடர்ந்து கொண்டிருந்தாங்க. அரசாங்கத்துடைய ஆர்டிஓ அதிகாரிகள் மற்றும் நிர்வாகம் அவங்க உள்ளே போய் ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் கிட்டையும் பேச்சுவார்த்தையும் நிகழ்த்தி கொண்டே இருந்தாங்க. சில மணி துளிகளுக்கு பிறகு அவங்களாம் வெளியே வர மழை மழை மழைன்னு அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு சீல் வைக்கக்கூடிய அந்த வேலைகளையும் தொடங்கினாங்க. என்ன அப்படின்னா 145 அந்த சட்ட விதியின்படி வன்முறை வெடிச்சிருக்கு, பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு, இதற்கு அடுத்து எதுவும் நடக்காமல் இருக்க அந்த இடத்த மூடி பூட்டுக்கு சீல் வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. அதன் அடிப்படையில் தென் சென்னை வருவாய்க்கோட்டை அதிகாரியான ஜெகஜீவன் ராம் அவர்கள் அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு சீல் வைத்தாருங்க. இது வெளியில் இருக்கிற கோடிக்கணக்கான அதிமுகவுடைய தொண்டர்கள் கிட்ட ரத்தத்தின் ரத்தங்களை அவங்கள மேலும் வந்து உணர்ச்சி புலம்பாக மாற்றினது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளார ஓபிஎஸ் அவர்களுடைய ஆலோசனைகளில் என்னென்ன நடந்தது அங்கிருந்த ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட பேச்சு கொடுத்தாங்க. ஏன்னா நம்மளும் அதே இடத்துல நம்முடைய விகடன் டீமும் லைவில் இருந்தாங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயத்தை நினைவூட்டணும்னு நினைக்கிறேன். June 28 கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்பே அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்படும், பூட்டு போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் விரிவாகவே ஒரு காணொலியை பதிவு செஞ்சுருந்தோம். அது ஒன்றும் இல்லை, சோர்ஸாக சொன்ன தகவலின் அடிப்படையில் நம்ம பேசியிருந்தோம். அது இப்போ நடந்திருக்கு. சரி, ஓபிஎஸ் டீம் என்ன ஆலோசனை செஞ்சாங்க பார்ப்போமே. முரண்டு பிடித்த ஓபிஎஸ் எகிரிய அதிகாரிகள் உள்ளுக்குள்ளார ஆலோசனையில் நம்ம இங்கேயே அலுவலகத்தை விட்டு போகாமல் இருப்போம், அது மட்டுமே தான் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பேசப்பட்டது. அதே நேரத்தில் இல்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம இங்கேயே இருந்தோம்னா கைது உள்ளிட்ட நடவடிக்கைகள்லாம் இருக்கும் அப்படின்னும் சில கருத்துக்கள் போய்கொண்டிருந்தது. இப்படி மாறி மாறி போக சரி என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்க, அதன் பிறகு தான் சரி நம்ம வெளியிலேயே வந்துடலாம், அடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கும் வந்தாங்க ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க அங்கிருந்த அவங்களுடைய ஆதரவாளர்கள். கட்சியை விட்டு நீக்கம், நீயா நானா குஸ்தியில் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ். இங்கே ராயப்பேட்டையில் இப்படியான ஆலோசனைகள், சீல் வைப்பு போன்றவையெல்லாம் நடந்து கொண்டிருக்க அங்கே வானகரத்தில் பார்த்தோம்னா எங்க நம்முடைய கட்சியுடைய அலுவலகத்தை போயிட்டு கடப்பாறையை வச்சு எல்லாம் தாக்கி ஓபிஎஸ் டீம் உள்ளே போயிருக்காங்க. இப்படி நம்முடைய கோயில் மாதிரி நினச்ச கட்சியை எப்படி மாற்றிட்டாங்களே அப்படின்னு அங்கே ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போய் பேசி கொண்டிருந்தாங்க. இதனால் கட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கிய ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரான மனோஜ் பாண்டியன் அவர்கள், அப்புறம் ஜேசிடி பிரபாகர் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், இப்படி அனைவரையுமே அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு அதிரடியாகவும் அந்த அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. இதில் பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்களை நீக்கம் செய்யணுங்கிற தீர்மானத்தை கொண்டு வர்றது யாருன்னா
நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பேரும் சவுத்து சார்ந்தவங்க, ஒரே சமுதாயத்தை சார்ந்தவங்க, பக்கத்து பக்கத்து ஏரியா, அவங்கள வச்சு அவங்களுக்கு எதிரான தீர்மானமும் முன்மொழியப்படுகிறது. கேம் இப்படி தான் சூடு பிடிச்சு போகுது. சரி, அப்படியே பேக் டு இங்கே வருவோம். உடனே ராயப்பேட்டையிலையும், நீங்கள் என்னங்க எங்களை கட்சியை விட்டு நீக்கிறது, எங்களை கட்சி விட்டு நீக்க இபிஎஸ்கோ கேபி முனுசாமிக்கோ இப்படி யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நான் சொல்கிறேங்க, இபிஎஸ் அவர்களை நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு இங்கே ஓபிஎஸ் அவர்களும் அவங்களுடைய டீமும் முழக்கமிட, உடனே கரகோஷங்கள் இவங்களுக்கு ஏழை, இப்படி மாறி மாறி ரெண்டு பேருமே ரெண்டு டீமுமே நீக்கம் கட்சி நீக்கம்ங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டு கொண்டே இருந்தாங்க. புதிய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அடுத்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் யார், இபிஎஸ் டீமுக்குள் போட்டி. மாறி மாறி கட்சி விட்டு நீக்கி அறிவிப்பு வெளியிட்டு கொண்டிருக்க, இன்னொரு பக்கமும் அங்கே இடைக்கால பொதுச் செயலாளரான திரு இபிஎஸ் அவர்கள் பொருளாளராக திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார். இதை திண்டுக்கல் சீனிவாசனே அந்த மேடையில் எதிர்பார்க்க கிடையாது. என்னது, என்ன அறிவிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ரியாக்ஷன்ஸ் இருந்தது. இதில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் எப்படி தேர்வானார் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாளர் பதவி பார்த்தோம்னா தொடக்கத்திலிருந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள்ட்ட இருந்தது. ஏற்கனவே திண்டுக்கல் சீனிவாசன் அவருமே அந்த பதவியை அனுபவிச்சிருக்காரு. ஸோ இந்த முறை ஓபிஎஸ் அவர்கள்ட்டருந்து அந்த பொருளாளர் பதவி எல்லாமே நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதால அதை ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு கொடுத்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி டீம் தங்களுடைய ஆட்டத்தை, நுட்பமான ஆட்டத்தையும் ஆடினாங்க. அதே நேரத்தில் அந்த பதவியை எதிர்பார்த்து இன்னொரு பக்கம் வன்னியர் சமுதாயத்தினரும், அப்புறம் இன்னொரு பக்கம் ஜெயக்குமார் அவர்கள் தான் சார்ந்த மீனவ சமுதாயத்துக்கும் அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்னு அவருமே முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார். அவங்க யாருக்குமே கிடைக்காதல்ல, அந்த தரப்பினர் கொஞ்சம் அப்செட்டு. ஆனாலும் முக்குளத்தோர் சமுதாயத்துடைய கோபத்தை திருப்பிடக்கூடாது, தங்கள் பக்கம் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் அரங்கேறியதாகவும் தகவல்கள் வருதுங்க இபிஎஸ் டீம்கிட்டருந்து. அப்புறம் பார்த்தோம்னா எதிர்க்கட்சி துணைத் தலைவர் சட்டமன்றத்தில் திரு ஓபிஎஸ் அவர் தான் இருக்கார். இப்போ நீக்கம் செய்யப்பட்டு விட்டதால் அந்த பதவியும் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு பலர் இப்போ இருந்து அதாவது சீட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பதவி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்தா பேலன்ஸ் பண்ணது மாதிரி இருக்கும் கட்சிக்குள்ளார அப்படின்னு இப்போவே கேட்க தொடங்கிட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் ரேஸில் பார்த்தோம்னா திரு கே பி முனுசாமி, திரு அன்பழகன் பாலக்கோடு உள்ளிட்ட பலருமே இந்த ரேஸில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் முக்குளத்தோர் சமுதாயத்துக்கிட்ட இருந்தது, அவங்களுக்கு சட்டமன்றத்துக்குள்ளார ஒரு வலிமையான பிரதிநிதித்துவம் இருந்தது போல இருக்கணும், அதனால் அதை சார்ந்த முக்குளத்தோர் சமூகத்துக்கு கொடுக்கலாமே. அந்த வகையில் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு, திரு செல்லூர் ராஜு உள்ளிட்ட முக்குளத்தோர் சமூகம் சார்ந்தவர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னும் இப்போ இருந்தே அந்த பக்கத்தில் இருந்தும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ரேஸில் பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ரேஸும் இபிஎஸ் டீமுக்குள்ளார இப்போவே களை கட்டவும் தொடங்கிடுச்சுங்க. சரி, இப்படி பரபரப்புகள் விமான வேகத்தில் பயணிச்சுக்கிட்டே இருக்க ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி, ஓபிஎஸின் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். முதலாவதாக மேல்முறையீடு செல்வோம் அப்படிங்கிறத ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் தெரிவிச்சிருக்காங்க. சட்ட ரீதியான வாய்ப்புகள் இன்னும் நம்பிக்கை இருக்குது, அதன் மூலமாகவே நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்பிக்கொண்டிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தோம்னா தான் வந்து துரோகம் செய்யப்பட்டு விட்டோம், இப்படி ஒரு இதை வந்து எல்லாம் கும்பலாக சேர்ந்து செஞ்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு அனுதாபம் வரக்கூடிய அளவில் தமிழ்நாடு முழுக்கவே சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னும் முயற்சிகள் போய்கொண்டிருக்கு, யோசனைகள். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஏற்கனவே இதை நம்ம சொல்லியிருந்தோம், சவுத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ என்னன்னா வட மாவட்டங்கள்லேருந்து அதிலும் முக்கியமாக எடப்பாடி அங்கே இருந்து நம்மளுடைய பயணத்தை தொடங்குவோம், அதில் அட்டாக் நடந்தாலும் சரி இல்லை கண்டுகொள்ளாமல் போய் கூட்டம் சேர்ந்தாலும் சரி அது ஒரு வாய்ப்பாக அமையும், நிச்சயமாக செல்வாக்க சேர்க்கும் அப்படின்னும் அனுதாபம் ஏற்படக்கூடிய அளவில் ஒரு பயணத்தையும் மேற்கொள்ள இருக்காங்க. மூன்றாவதாக வாய்ப்பு கிடைக்காத மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், அப்புறம் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் இவங்ககிட்டலாம் ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் வந்து டீம் டீமாக போய் பேசவும் திட்டமிட்டு இருக்காங்க. இவை எல்லாம் கடந்து ஓபிஎஸ் அவர்கள் எப்பொழுதும் எதிர்பார்க்கும் அந்த சப்போர்ட் ஒன்று இருந்து கொண்டே இருக்கு, புரிஞ்சிருப்பீங்க. மேலிடம் பார்ப்போம். ஓபிஎஸ்க்கு கை கொடுக்குமா டெல்லி? ஓபிஎஸ் எப்பொழுதுமே முழுமையாக நம்புவது அப்படிங்கிறது டெல்லி மேலிடம் தாங்க. தன்னுடைய லாபி மூலமாக அங்கே உதவிகளையும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுகவுடைய நகர்வுகள், அதை ஒட்டிய அந்த சூடு கிளப்பக்கூடிய அந்த வழக்கு விவகாரங்கள், கொடநாடு வழக்கு விவகாரம் நிச்சயமாக திமுக தூசு தட்டி இன்னும் கூடுதலாக நெருக்கும், அது ஒரு எதிர்காலத்தில் ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அடுத்து பார்த்தோம்னா
சென்ட்ரலுடைய அடுத்தடுத்த வருமான வரித்துறையுடைய ரெய்டுகள், இங்கே பார்த்தோம்னா லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய, தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா அரசாங்கத்துடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டுகள், இவை எல்லாமே இபிஎஸ் டீமை நெருக்கும். அந்த நேரத்தில் அங்கே ஒரு பிளவு வரும், அது நமக்கு சாதகமாகும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களுடைய டீம் கணக்கிட்டு கொண்டிருக்காங்க எதிர்பார்ப்போடு. முக்கியமாக எடப்பாடிக்கு எதிராக சிபிஐ விசாரணைக்கு விதிக்கப்பட்ட அந்த இடைக்கால தடை நீக்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. டெல்லி கை கொடுத்து குடைச்சல்கள் கொடுத்தா இபிஎஸ் அவர்களை நிரந்தர ஒற்றை தலைமையாக இருக்க விடாமல் செய்யலாம் அப்படின்னு கணக்கிடுறாங்க. டெல்லியுடைய சில நகர்வுகள் பார்த்தா இபிஎஸ் அவர்களுடைய டீமுக்கு கூடுதல் குடைச்சல்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் பொதுக்குழு உறுப்பினர்கள், அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இபிஎஸ் டீமுக்கு வலுவாக இருப்பதால் இப்போதைக்கு எடப்பாடி அவர்களுடைய டீமுடைய கை தான் மிக மிக அதிக அளவில் ஓங்கி இருக்குங்க. எடப்பாடியின் நெக்ஸ்ட் மாஸ்டர் மூவ் எதுவாக இருக்கும்? இந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே பார்த்தோம்னா அம்மா வசித்த இடத்துலையே, வாழ்ந்த இடத்துலையே, அவங்களுடைய கோயிலாக இருந்தக்கூடிய இந்த அலுவலகத்திலேயே கடப்பாறையெல்லாம் எடுத்துகிட்டு போய் உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது தான், அதாவது உள்ளேருந்து முக்கியமான ஆவணங்கள்லாம் ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் வந்து களவாடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த மாதிரி அதிமுக அலுவலகத்தை இப்படி கடப்பாறையெல்லாம் வச்சு இடித்து இவ்வளோ சேதாரம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அப்படியே கொதிச்சு போய் பேசியிருந்தார் எடப்பாடி. சோ இதன் மூலமாக தொண்டர்கள்கிட்ட எமோஷனலாக கனெக்ட் ஆகிறாரு. இப்படிலாம் இருந்த ஒரு கோயிலை வந்து இடிச்சிட்டாங்களே அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் தொண்டர்களும் சேராத மாதிரி ஒரு டாக்டிக்கலாக நுட்பமாக ஒரு ஆட்டத்தையும் ஆடுறாரு. அடுத்து ஓபிஎஸ் அப்படின்னாலே விசுவாசமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனால் அந்த விசுவாசத்தையும் கேள்வி கேட்டிருக்காரு எடப்பாடி. நீங்கள் என்ன விசுவாசமாக இருந்தீங்க 1989 அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? வெண்ணிராடை நிர்மலா அவர்களுக்கு தான் சீஃப் ஏஜெண்ட் போல செயல்பட்டீங்க, அம்மா அவங்களுக்கு எதிராகத்தான் நீங்கள் இருந்தீங்க, விசுவாசம்னா நான் தாங்க, அப்போருந்து ஒரே டீமில் 74 அப்படியே பயணிச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஏகத்துக்கும் பொங்கியிருந்தார். ஸோ ஓபிஎஸ் அவர்களுடைய டோட்டலான அந்த இமேஜை உடைக்கக்கூடிய வேலைகளை இன்றைக்கே தொடங்கிட்டார். இனி அடுத்தடுத்து ஓபிஎஸ் அவர்களுடைய டோட்டல் இமேஜையும் உடைக்கக்கூடிய அளவில் அந்த பரப்புரையை தீவிரமாக மக்கள் மயமாக்கக்கூடிய அந்த வேலைகளை இபிஎஸ் டீம் செய்வாங்க. அதுதான் தொடக்க நிலை அஜெண்டாவாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இபிஎஸ் அவங்களுடைய டீமோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அதி தீவிரமான ஆதரவு இரத்தத்தின் இரத்தங்கள். ரசிக்கும் ஸ்டாலின், ஸ்டாலினின் கேம் இதுதான். இந்த ஆட்டங்கள், இந்த யுத்தத்தை வெளியிலிருந்து அப்படியே வேடிக்கை பார்த்து இந்த வன்முறை காட்சிகள் எல்லாவற்றையுமே குறைஞ்ச நேரத்துக்கு நடக்க விட்டு பாருங்கள் அதிமுகக்குள்ளார எப்படிலாம் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் மக்கள்கிட்ட உருவாகும் இல்லையா. அதை தங்களுக்கான கெயினாகவும் திமுக டீம் வந்து போட்டுக்கொள்ளவும் தொடங்கினாங்க. அதனால தான் மிக தாமதமாகவே காவல்துறையும் அங்கே பயணித்தாங்க. இது ஒரு வகையிலான அரசியல் ரீதியிலான விளையாட்டு தான் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள். மற்றும் இப்போ அதிமுகவுடைய அலுவலகத்துக்கு சீல் வைத்ததன் மூலமாக நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு, சட்டத்தின் வழியில் நடக்கிறோம் அப்படின்னும் மக்கள்கிட்டையும் பதிவு செய்து விட்டோம். ஸோ திமுக சென்ட்ரலாக நியூட்ரலாக தான் செயல்படுது அப்படிங்கிற ஒரு தோற்றமும் இருக்குது. மேலும் சட்டமன்றத்துக்குள்ளார இப்போ ஓபிஎஸ் அவர்கள் உள்ளிட்ட, மனோஜ் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட பலருமே இந்த அதிருப்தியாளர்கள், நீக்கப்பட்டவர்கள், இனி கூடுதலாக எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு எதிராக முழங்குவார்கள். இதுவும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் திமுகவுடைய ஸ்கோரை எகிரச் செய்ய அப்படிங்கிறதும் ஸ்டாலின் அவர்களுடைய கணக்கீடாக இருக்கு, அவங்க டீமுடைய கணக்கீடாக இருக்குங்கிறாங்க திமுகவுடைய தீவிர தீவிரமான ஜூனியர் உடன்பிறப்புகள். இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களும் இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய டீமும் ஒன்று சேர்ந்து அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்கலாமா அப்படிங்கிற ஆலோசனைகளும் இந்த பக்கம் போய்கொண்டே இருக்குங்க. இதுதான் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய மெசேஜுகளாக இருக்குது. நம்ம ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருந்தோமே 18 போர் அப்படின்னு, அந்த 18 நாளில் ஓரளவுக்கு அமைதியாகியிருக்கு. ஆனாலும் போர் முற்றிலுமாக ஓய்ந்துவிட கிடையாது. அந்த அரியணைக்காக, அந்த பதவிக்கான அந்த வார், அதற்கான அந்த தந்திரமான செயற்பாடுகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது திரை மறைவில். இந்த இடத்துல ஒருத்தரை நினைவூட்டணும் அப்படின்னு தோணுதுங்க. வெள்ளையர்களை கடைசி வரை கடுமையாக எதிர்த்தார், வரியெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு எதிர்த்து துணிச்சலாக நின்னார். இதற்காகவே கைது செய்யப்பட்டு அதன் பிறகு மார்பில் துப்பாக்கி குண்டு பட்டு, அதாவது துப்பாக்கி சூடு செய்யப்பட்டு தன்னுடைய உயிரையும் துறந்தார். இப்படி வீர மரணம் அடைஞ்சவர், நம்முடைய நாட்டுக்காக வெள்ளையர்களை எதிர்த்து வீர மரணம் அடைஞ்சவர் யாருன்னா நம்முடைய மாவீரன் அழகு முத்துக்கொன் ஐயா அவர்கள் தான். அதாவது மிகப்பெரிய போராளி, அவருடைய இனிய பிறந்த நாள்
இதே ஜூலை 11 தாங்க. அவர் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், வரியும் கொடுக்க முடியாது, மன்னிப்பு கேட்டு மண்டியிடவும் முடியாதுன்னாரு. ஆனால் அவர் மக்கள் பக்கம் நின்று தன்னுடைய புரட்சிய போராட்டத்தை முன்னெடுத்தார். மக்கள் பக்கம் நின்று புரட்சியையும் போராட்டத்தையும் முன்னெடுக்கிறவங்களை மட்டும்தான் இந்த வரலாறு எப்பொழுதும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். புரிஞ்சுக்கோங்க அரசியல்வாதிகளே. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. ஒருங்கிணைந்து முற்றிலுமாக கொரோனாவை ஒழிப்போம். வார் இன்னும் முடியல, நம்முடைய காணொலிகளுக்கும் முடிவுகள் கிடையாது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை, BE, BTech, MBA, MCA, ME, NPHD, கவுன்சிலிங் கோட் 1218.